ஒரு லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி நல்லா கொதி வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும். ஒரு ஒரு பாலுக்கு தகுந்த மாதிரி தேவைப்படும். ஒரு ஒரு கரண்டியை ஊற்றி கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் தண்ணி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பால்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்தோடனே ஒரு மெலிசான துணி எடுத்துக்கோங்க. சல்லடை மாதிரி இருந்துச்சுன்னா அது மேலே அந்த துணியை வச்சு இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க சூடு கொஞ்சம் போகும், புளிப்புத்தன்மை இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மேலே ஏதாச்சும் வெயிட் இருந்தால் வச்சுருங்க. 1-2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு.